ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து 13th டிசம்பர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் டே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 43,876 இருக்குது. நம்ம அடுத்த மணி எடுத்துக்கணும். 43,900 கால் ஆப்ஷன் அண்ட் 43,900 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாங்க. தென் நான் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ அப்புறம் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் வந்து கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டு புட் ஆப்ஷன் தரணும். இங்கே வந்து சி பதில் பிஎம் மாற்றிக்கணும். இது டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்து எடி பண்ணுற ஆப்ஷன் கீழே தரணும். அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ரோடோடைப் வந்து எம்ஐஎஸ், கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40, லாட் சைஸ் 25, ட்ரேட் மெத்தட் வந்து பை ஓன்லி, ட்ரேட் மெத்தட் பை ஓன்லி, மோட் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோமோட்டோ அலைஸ் பில்லு, இந்த சிங்கிள் லிமிட் வந்து 100 தரும். சேம் லைக் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அல்கோரிட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேப்பிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும். ஒரு லாட்க்கு சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 800 நமக்கு 20,000 தேவைப்படும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாட் இங்கே 500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறீங்க வந்து 5,000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறதுனால 20,000 ப்ராஃபிட் தரப்போகிறோம். ஒன்ஸ் 20,000 ரீச் நமக்கு அப்படியே ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ 20,000 ப்ராஃபிட் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்டாக இருக்குது. ரோபோ ஸ்கேல்பிங் நான் ஸ்டார்ட் பேஸ் ஒர்க் பண்ணுது. ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸில் ட்ரேடிங் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ அதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட் பார்க்க முடியாது. மார்க்கெட் ட்ரெண்ட் பொறுத்து நான் இங்கே கொடுத்துற கண்டிஷன்ஸ் பொறுத்து இது ஆரம்பிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ பை என்ட்ரி வந்துருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிக்கிறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 2,000 லாஸ் இருக்குது.
ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,750 ப்ராஃபிட் வந்திருக்கு. புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 163.15 பை பண்ணியிருக்கோம். தென் ஸ்கொயர் ஆஃபாக ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 183.9 ஸ்கொயர் ஆஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன் டைம் அண்ட் ப்ரைஸ் பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 20,750 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் ஏதாச்சும் டவுட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அப்டேட் சொல்கிறேன். தேங்க்யூ.